சொல்ல நண்பா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் யாருக்கும் தெரியாத ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்ன ட்ரிக்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்கான ஒருத்தருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து சென்ட் பண்ணால் அப்போ வந்து நம்மளுடைய வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளுடைய நார்மல் வாய்ஸில் தான் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்ப முடியும். ஆனால் நம்ம இனிமேல் அந்த மாதிரி அனுப்ப தேவையில்லை. இதில் வந்து நம்ம ஒரு ட்ரிக் பண்ணிக்க போகிறோம். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு சென்ட் பண்ணும்போது அதை வந்து உங்களுடைய வாய்ஸ் இல்லாமல் மற்ற வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிக்கிறது, அதாவது இந்த மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களுடைய வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அனுப்பிக்க முடியும். இது பார்த்திங்கனா லைட்டாக எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கேமராவில் வந்து மைக் செட் பண்ணல, ஸோ அதனால தான் சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸ் அப்புறம் ரூமில் வந்து எக்கோ அடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறபோது கரெக்டாக அந்த வாய்ஸ் குவாலிட்டி வந்து இருக்கும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக வாய்ஸ் வந்து நார்மல் வாட்ஸ்அப்பே சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் வந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பண்ணால் போட்டுட்டீங்களேன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது கீழே கூட ஷேர் பண்ண கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃபேஸ்புக் குரூப்லேயோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதாவது அந்த வீடியோ டவுட் இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டை வந்து மாற்றி அவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிக்கணும் வேறு வாய்ஸில் அப்படின்னு நினச்சிங்களேன்னா, அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப்பை வந்து முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அந்த ஆப்பிடுவா நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பெய்டு வெர்ஷன் தான், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன் பண்ணிக்கலன்னா. ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன் பண்ணி யூஸ் பண்ணால் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உங்களால் எந்த ஒரு அமௌண்ட்டும் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவும் தேவைப்படுது. உங்களுக்கு தேவைப்பட அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெக்கார்ட் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வயிறு கலரில் இருக்குல்ல, ஸோ அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்மிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் ஸ்டோரேஜ் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பின்னாடி இங்கே வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைக் சிம்பிள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்ன பேசணும், அதாவது என்ன வாய்ஸ் ரெக்கார்டு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறத வந்து இந்த இடத்துல வந்து பேசுங்க. அப்படி அந்த இடத்துல வந்து நான் இதை அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா அதை வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பேசணும். ப்ரோ அதுக்கு இதுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு கேட்டிங்களேன்னா, இப்போ இதை நீங்களே பாருங்கள். ஆயிடா மச்சான், நான் தான் சூர்யா பேசுகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலன்னா சூர்யா டேக் ஆப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண உங்களுடைய வாய்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். அந்த வாய்ஸ் க்ளியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. மேல், ஃபீமேல், டெரர், வில்லன், ஏலியன், மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வாய்ஸும் வேறு லெவலில் இருக்கும். இந்த வாய்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலில் வந்து ட்ரை பண்ணும்போது இன்னுமே பெட்டராக வந்து உங்களுக்கு கேட்கும். இதில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு வாய்ஸ் பிடிச்சி போச்சுன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கேள் அப்படின்ற வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கினேன். செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. இதை வந்து கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி இந்த கேள் மாதிரி பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைலில் சாங் ப்ளே பண்ணால்
நீங்கள் வெளியே வந்துட்டாலே ப்ளே ஆகும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ப்ளே ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எதுவுமே பேச தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து 100% ஒர்க் ஆகும். என்னுடைய மொபைலில் நான் ட்ரை பண்ணதை உங்களுக்கு வந்து காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஓகே நண்பா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண, அதாவது சேஞ்ச் பண்ண வாய்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த வாய்ஸை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மைக் ஆன் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.